ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். ஸோ இன்றைய மிக முக்கியமான கல்வி சம்பந்தமான செய்திகளை வந்து பார்த்தலாம். இன்று நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் சில தகவல்களை தெரிவிச்சிருக்காரு. அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது போன்ற பல தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா பாதிப்பினால் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்குது. இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாடத்திட்டம் குறைப்பதற்கான குழு அமைச்சாங்க, 18 பேர் கொண்ட குழு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 40% சிலபஸ் வந்து குறைச்சிட்டாங்க, ஓகேங்களா. குறைச்சிட்டு முதல்வரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக தகவல் கொடுத்துருக்காரு, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அது வந்து அப்ரூவல் பண்ணிவிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு 40% சிலபஸ் வந்து ரெடியூஸ் ஆக போகுது, ஓகேவா. அது ஒன்று. அடுத்ததாக வந்து ஸ்கூல் ரீஓப்பனை பற்றி ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா, பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் கருத்து கேட்ட பிறகு பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான மிக முக்கியமான தகவல். இது போன்ற மேலும் பல தகவல்கள் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.